வணக்கம். கும்பராசி அன்பர்களுக்கான குரு பெயர்ச்சி பலன்களை பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த குரு பெயர்ச்சி என்பது ஒவ்வொருவருக்கும் மிக முக்கியமான ஒரு நிகழ்ச்சி என்று தான் சொல்ல வேண்டும். 9 கோள்களில் சனி அண்ட் த குரு, இந்த இரண்டு பெயர்ச்சியும் மிக முக்கியமான பெயர்ச்சி. கும்பராசிக்காரர்களை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் இரக்கமான சுபாவமும் அடுத்தவருக்கு உதவ வேண்டும் என்ற குணமும் அதிகமாக உடையவர்கள். எப்பொழுதும் எதையாவது செய்து கொண்டே சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியவர்கள். இவர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி என்ன செய்யும், குரு எங்கு வந்து அமர்ந்து எந்தெந்த ராசிகளை பார்த்து உங்களுக்கு என்ன பலன்களை செய்வார் என்பதை இப்பொழுது பார்ப்போம். இதுவரை உங்கள் ராசிக்கு 12 இடமான மகரத்தில் அமர்ந்திருந்த குரு பகவான் பல விரயங்களை உங்களுக்கு கொடுத்திருப்பார். இப்பொழுது அவர் உங்கள் ராசியிலேயே வந்து அமரப்போகிறார், ஜென்ம குருவாக அமரப்போகிறார். இதனால் நற்பலன்கள் கிடைக்காது என்றெல்லாம் எல்லோரும் சொல்வார்கள். அதற்கெல்லாம் நீங்கள் பயப்பட வேண்டாம். ஏனென்றால் குரு அமரும் இடத்தை விட பார்க்கும் இடத்திற்கு தான் பலன்கள் அதிகம். ஜென்மத்தில் வந்து அமரும்போது உங்கள் கஷ்டங்களை அவர் குறைக்கத்தான் செய்வார், உடலில் உள்ள குறைகளை நீக்கிவிடுவார், உங்களை உற்சாகமாக செயல்பட வைப்பார், பம்பரம் போல சுழன்று பல வேலைகளை நீங்கள் முடிக்கக்கூடிய ஒரு ஆற்றலை உங்களுக்கு தருவார், உடல் ஆரோக்கியத்தை சீர்படுத்துவார். இதுவரை எந்த வேலையும் இல்லாமல் இருந்தீர்கள் என்றால் உங்களுக்கென்று ஒரு வேலையை உருவாக்கி தருவார், திட்டமிடுவதன் மூலம் பல நல்ல காரியங்களை உங்களுக்கு நடத்தி தருவார். பொதுவாக ஜென்ம குரு, அதாவது உங்கள் உடம்பிலேயே குரு அமரும்போது என்ன நடக்கும் என்று பார்த்தோமானால் பொறுப்புகள் அதிகரிக்கும், வேலை பலு கூடும், ஆனால் உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும். உங்களால் எந்த அளவு உழைக்க முடியும், நீங்கள் எந்த அளவு பலம் வாய்ந்தவர்கள் என்பதை உங்களுக்கு உணர்த்துவார் குரு பகவான். பணவரவில் ஏற்றத்தை தருவார், கடன்கள் இருந்தால் அதையெல்லாம் முடித்து கொடுப்பார், உங்கள் மனதிலோ உடலிலோ ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அதையெல்லாம் தீர்த்து வைப்பார், நோய் சார்ந்த அல்லது கடன் சார்ந்த பயம் இருந்தால் அதையெல்லாம் அகற்றி விடுவார், தைரியமான மனிதராக உங்களை மாற்றுவார் இந்த ஒரு வருட காலத்திற்குள். அதனால் எதற்கும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். குரு பகவானின் பார்வை பலத்தை பார்ப்போம். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 5 வீடான மிதுன ராசியை பார்க்கிறார். இதனால் உங்களுக்கு மிக நல்ல பலன்கள் எல்லாம் கிடைக்கும். 7 சனியின் பாதிப்புகள் குறையும். முக்கியமாக அதுதான் இந்த குரு பெயர்ச்சியில் இந்த கும்பராசிக்காரர்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது. ஏனென்றால் கும்பராசிக்காரர்கள் 7 சனியின் ஆதிக்கத்தில் இருக்கிறீர்கள். வீட்டில் சுப நிகழ்ச்சிகளை நடத்தி வைப்பார், கோலாகலமாக அந்த சுப நிகழ்ச்சி நடக்கும். அடுத்து உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9 வீட்டையும் குரு பார்வை பதிகிறது. அதாவது 9 வீட்டையும் குரு பகவான் பார்க்க போகிறார். இதனால் என்ன நடக்கும், பண வரவில் இருந்த சிக்கல்கள் எல்லாம் உங்களுக்கு தீர்ந்துவிடும். இதுவரை பணம், ஏதாவது ஒரு பெரிய பணம், ஒரு பெரிய தொகை உங்கள் கையில் வந்து கொண்டிருந்தது தடைப்பட்டிருந்தால் மீண்டும் அது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அவர் ஏற்படுத்தி தருவார். பொதுவாக இந்த பெயர்ச்சி காலத்தில் நல்லது நடந்தாலும் சரி அல்லது கெட்ட விஷயங்கள் நடந்தாலும் சரி, இந்த குரு பெயர்ச்சி ஆவதற்கு 1 காலம் அல்லது 3 காலத்திற்கு முன்னாடியே கூட அதெல்லாம் நடக்க ஆரம்பித்து விடும் ஒரு சிலருக்கு. ஆனால் ஒரு சிலருக்கு இந்த சனி பெயர்ச்சி காலத்தில், சனி பெயர்ச்சி 7:10 இரவு நேரத்தில் பெயர்ச்சி ஆகிறார் என்றால் 7:10 பலன்களை தர ஆரம்பிப்பார். ஆனால் குரு பகவான் சற்று முன்கூட்டியே தர ஆரம்பிப்பார். அதனால் சில பேருக்கு வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைத்திருக்கும், ஆரோக்கிய தொல்லைகள் இருந்தவர்களுக்கு அதெல்லாம் அகன்றிருக்கும், பொருளாதார தடை நீங்கியிருக்கும், மன சுமை குறைந்திருக்கும், குழந்தைகளால் மகிழ்ச்சி கிடைத்திருக்கும், மனைவியால் ஒரு அந்யோன்யமான வாழ்க்கை கிடைத்திருக்கும். இதையெல்லாம் இந்த குரு பகவான் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் தருவார். இப்பொழுது குரு பகவானின் சஞ்சார பலன்கள், அதாவது அவிட்ட நட்சத்திரத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கும் பொழுது என்ன நடக்கும், எதையும் சமாளிக்கும் சாமர்த்தியம் உங்களுக்கு கிடைக்கும், பொருளாதாரத்தில் ஏற்றம் கிடைக்கும், புதிய வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தருவார், சந்தோஷமான ஒரு மனநிலை உங்களுக்கு அமையும், மன பாரத்தை குறைத்து விடுவார். அடுத்து இந்த குரு பகவான் சதய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது என்ன நடக்கும், ஒரு வித படபடப்பு, பயம், தாழ்வு மனப்பான்மை, ஒரு எண்ணம் உங்கள் மனதில் இருந்தால் அதை முழுவதுமாக நீக்கி விடுவார், கடன் ஏதாவது இருந்தால் அதை அடைத்து விடுவார், தடைப்பட்ட காரியங்களை நடத்தி வைப்பார், ஏதாவது ஒரு வீடு கட்டி பாதியில் நிற்கிறது,
அல்லது ஒரு வீட்டை வாங்கிவிட்டு அந்த வீட்டுக்கு குடி போக முடியாமல் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள், இதையெல்லாம் சரி செய்து விடுவார். உங்களுக்கு ஒரு நல்ல மகிழ்ச்சியான வாழ்க்கையை ஏற்படுத்தி தருவார். அதில் எந்த அளவுக்கும் உங்களுக்கு அச்சமே வேண்டாம். கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரை ஏழரை சனியின் விரைவு சனி காலத்தில் இருந்தாலும் கூட, குரு பகவான் ஜென்மத்திலே வந்து அமர்ந்தாலும் கூட எதற்கும் பயப்படாதீர்கள். குருவின் பரிபூர்ணமான பார்வை உங்களுடைய பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறது, உங்களுடைய புத்திரஸ்தானத்தில் இருக்கிறது, ஜென்மத்திலேயே இருக்கிறது. மிக அற்புதமான பலன்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.